ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ ஒரு 2 டேஸ் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து போயிருந்தோம். அப்போ எடுத்த பிளாக் தான் இது. சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து அக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அக்கா பசங்களை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா பசங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. பட் மேரேஜுக்கு முன்னாடி எங்களுக்குள்ளே இருந்த ஒரு பாண்டிங் வந்து இப்போ ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. அது கண் கூடாவே வந்து தெரியுது. அவங்களும் பெரிய பசங்கள் ஆயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு. எனக்குமே வந்து பெருசாக டைம் இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா உடனே வந்து வர சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் வந்து கூட வச்சுப்பேன். பட் இப்போல்லாம் அந்த மாதிரி வர சொல்ல முடியலை. ரெகுலராக ஸ்கூலுக்கு வேற போகணும், ப்ளஸ் வந்து நமக்கும் பெருசாக எந்த டைமும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது அப்படி இல்லைன்னா அவங்க நம்ம ஊருக்கு வரும்போது மட்டும்தான் மீட் பண்ண முடியுது. ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே ரெண்டு பேருமே என்கிட்ட வளர்ந்ததுனால இது எனக்கு கொஞ்சம் மேஜர் மிஸ்ஸிங்காக வந்து இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அக்கா வந்து தோட்டம் வச்சிருக்கிறதுனால டிராக்டர் எல்லாமே வந்து ஓனாக தான் இருக்கு. எனக்கு இந்த டிராக்டரில் உட்காருது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பட் முன்னாடியெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பயந்து பயந்து விளையாடுவேன். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே வந்து ஊருக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். அக்கா ஊருக்கு போகிற வழியில் தான் வந்து நான் படித்த ஸ்கூல் இருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்குமே வந்து உள்ளூர்லேயே வந்து ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே வந்து முடிச்சுட்டு 6th டுவெல்த்து வரைக்கும் வேறு ஊர் போயிட்டு படிக்கணும். ஒன்று வந்து பஸ்ஸில் போகணும், அப்படி இல்லைன்னா சைக்கிளில் போகணும். ஸோ நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து பஸ் யூஸ் பண்ணி தான் வந்து போயிருந்தேன். 10th அப்புறமா ஸ்பெஷல் கிளாஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணி ஒரு 3 வருஷம் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்கூலுக்கு வந்து வருவேன். இன்பிட்வீனில் வரணும் அப்படின்னா வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாலாம் ஊருக்கு பஸ் இருக்காது. ஸோ அந்தந்த டைமிங்கில் தான் வந்து போக முடியும். இந்த வழியாக வந்து நான் அடிக்கடி வரமாட்டேன். எப்போ வாட்சும் தான் வருவேன் அப்படின்றதுனால வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இறங்கி பார்த்துட்டு தான் போவேன். நான் மேக்ஸிமம் லீவ் டைமில் தான் வருவேன் அப்படின்றதுனால ஸ்கூல் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் நான் படித்த ஸ்கூலு, இதுதான் என் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஊன்னு சொல்லிட்டு தலையாட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம படித்த ஸ்கூலை நம்ம குழந்தைங்கள்ட்ட காட்டும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். என் ஹஸ்பண்ட் வந்து எத்தனை தடவை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. பட் சண்டை போட்டு எப்படியாச்சும் ஒரு டைமாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்துட்டு தான் வந்து போவேன். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அங்கேயே இருந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அம்மா வந்து லஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டில். ஸோ மார்னிங்கே வந்து தக்காளி குழம்பு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பட் வந்து பொரியல் எதுவும் இல்லை அப்படின்றதுனால எக்கு வச்சு சுக்கா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ ஈவினிங் டைமில் சிஷுவல் ஊருக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாக்கிங் போவோம். ஸோ அது மாதிரி வந்து போயிருந்தோம். முன்னாடிலாம் வந்து சிக்கன் 65 இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒன்று வந்து வீட்டில் பண்ணி சாப்பிட்ணும், அதையும் மீறி கடையில் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா பக்கத்து ஊரில் தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும். உள்ளூரெல்லாம் வந்து கிடைக்காது. பட் இப்போ சித்தி வந்து புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. அங்கே தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நைட் டின்னருக்கு அம்மா வந்து எக் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. லைட்டாக தக்காளி சாதம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு டேயை வந்து நல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டினியூ ஆகுது. ஸோ 8:30 போல் எழுந்து வந்தேன். எழுந்ததுமே நல்லா பச்சை பசேல்னு செடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக இருந்துச்சு. அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்மே வந்து பிரியாணி தான். ஏன் பிரியாணி அப்படின்னா நைட் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பிளானு. பட் வந்து லாஸ்ட் மினிட்ல கடையில் சிக்கன் கிடைக்கல அப்படின்றதுனால எக் பிரியாணி வந்து மாற்றிட்டோம். அதனால் வந்து மார்னிங்குமே பிரியாணி தான். நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். பட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பாசுமதியில் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நார்மல் அரிசியில் பண்ணி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம் தக்காளி சாதம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் டே வந்து சிக்கன் பிரியாணி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக சாப்பிட்டுட்டு என்னோட ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வந்து தோட்டத்துக்கு வந்து போயிருந்தோம். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை இந்த மாதிரி வந்துட்டு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதை நிறைவேறவே இல்லை கடைசி வரைக்குமே. இப்போ எப்படியாச்சும் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியமான் தம்பிக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அவங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே தான் வந்து அன்றைக்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து போயிருந்தோம். அன்றைக்கி பிளானே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து சிக்கன் சுக்கா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் பிரியாணி பண்ணி குழம்பு பண்ணி சிக்கன் 65 மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. கடைசியில் நான் கேட்ட சிக்கனை வந்து தனியாக எடுத்து வைக்கல. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இன்னும் நம்ம திரும்ப அகெயின் கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பண்ணோம் அப்படின்னா அதை வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ மற்றதெல்லாம் யார் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக நான் ஊருக்கு போகும்போது பன்னீர் ஃபிங்கர்ஸும் சீஸ் பால்ஸும் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். அதையே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் சிக்கன் பிரியாணி இந்த லெவலில் பண்ண முடியல அப்படின்னாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக எப்படியோ குக் ஏதாச்சும் ஒன்று குக் பண்ணி சாப்பிட்ணும், அதுக்கு இதுவே வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அடுப்பெல்லாம் வச்சு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாத்திரத்தில் எதுக்காக மண் பூசினாங்க அப்படின்னா, கறியெல்லாம் வந்து அவ்வளோவா ஒட்டாது. அப்படியே ஒட்டினாலுமே கூட விளக்கும் போது சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து எப்படி இருக்குமோ அடுப்பில் வந்து அவ்வளோவா சமைச்சதில்லை. ஸோ கேஸ் ஸ்டவ்ல தான் நிறைய சமைச்சிருக்கேன். இது வந்து எப்படி வந்து நம்ம சமைக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து பெரியம்மா ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்பவே சீக்கிரமாக ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ் விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 2-3 minutes வந்து அப்படி நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிஜமாவே இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி சமைக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா 3 வேளையும் கிச்சனுக்குள்ளே நின்றுட்டு ஒரே ஸ்வெட்டு, அதுக்கப்புறம் வந்து வெளியில் எப்படா வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இந்த மாதிரி நல்லா வெளியில் வச்சுட்டு நல்லா காற்றுல சமைக்கிறது அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருந்தது. சுத்தமாக வந்து ஸ்வெட்டே ஆகல, ரொம்ப என்ஜாய் பண்ணி சமைச்ச மாதிரி இருந்துச்சு. பன்னீர் ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா வந்திருந்தது, எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகலை. ஆனால் எனக்கும் இந்த சீஸ் பால்ஸ்க்கும் சுத்தமாக வந்து ராசியே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் பண்ணும்போதும் சீஸ் வந்து தனியாக உடஞ்சி வந்துருச்சு. அப்போ நான் நினச்சேன் என்னோடய மிஸ்டேக் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு போன சீஸ் பால்ஸுமே வந்து சீஸ் தனியாக தான் உடஞ்சி வந்தது. என்ன வந்து மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு எனக்கும் தெரியல. அப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட்டில் தான் இருந்துச்சு, ஃப்ளேமும் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரில. சோ சீஸ் எல்லாமே வெளியில வந்து உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் வாங்கிட்டு போனது கார்ன் சீஸ் பால் வேற டப்பு டப்புன்னு வெடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ எப்படியோ ஒரு வழியா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பொறிச்சு எடுத்துட்டோம். பட் உள்ள வந்து ஒண்ணுமே இல்ல, வெறும் சீஸ் எதுவுமே இல்லாம அந்த பால் மட்டும் தான் இருந்துச்சு. சீஸ் எல்லாம் வெளியில் வரவும் பால்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்றா ஒட்டிக்கிச்சு. சரி, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஆசையுமே ரொம்ப சூப்பராக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். இவ்வளோ நாளாக நடக்காத ஆசை வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அம்மா வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு 3 tablespoons வந்து தனியா, ஒரு 1.5 spoon வந்து சீரகம், ஒரு 1/2 teaspoon அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 teaspoon அளவுக்கு அரிசி, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுக்க போகிறோம். வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. அன்னைக்கு நாங்கள் சேர்த்தது ஒரு 15-20 வத்தல் வந்து இருக்கும். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு அந்த அரிசி வந்து பொரிஞ்சு வர்ற மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு வறுக்க போறோம். இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல ஷேர் பண்ணிருப்பேன், அந்த அரிசி வந்து எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வத்தல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே வந்து நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே வந்து ஆற வச்சுட்டு மசாலா அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மசாலா அரைக்கும் போது ஒரு கொஞ்சம் சோம்பு, கல்பாசி, கசகசா, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. அதை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து மசாலா அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் வந்து எடுத்திருக்கோம். கடலெண்ணெயில நார்மலாக எப்பவும் போல தாளிப்பு போடுவோம் இல்லையா, கடுகு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கை கறிவேப்பிலை எடுத்து போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் போடக்கூடாது, தக்காளி வந்து போடணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி போட்டு நல்லா வந்து மேஷ் ஆகிற மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். பட் தட்டி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போது அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சாரி 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கொதி வந்தது, 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கோம், அதையும் வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். இன் பிட்வீனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம், ஸோ நீங்களும் சேர்த்துக்க மறந்துடாதீங்க. அண்ட் புளி கரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்தது, 1 பெத்த தேங்காயை வந்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வந்து குழம்பு எல்லாம் மசாலா பச்சை வாசம் எல்லாம் போய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக வந்து மீன் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்ததும் கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே மீன் வந்து குக் ஆகிடும். ஸோ மீன் போட்டதுமே வந்து ஜென்டலாக தான் வந்து மிக்ஸ் பண்ணணும், நல்லா வந்து ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும். ஸோ ஃபைனலாக என்னென்ன லஞ்ச் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா வந்து மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் லஞ்சாக வந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி லஞ்சை வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் டைமில் என் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு சின்ன வயசு ஃபோட்டோவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றா எடுத்து வந்து காமிச்சிட்ருந்தோம். நிறைய மெமரிஸ் இருக்குது. சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்து எடுத்த ஃப்ரேம் வரைக்கும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். என் ஆல்பம்லாம் தம்பி வயசில், என் பாப்பா வயசில் தம்பி இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து கிழிச்சி ஆல்பம் எல்லாம் வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஆல்பம் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஆல்பம்ல இருக்கும், கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து இன்னொரு இதில் இருக்கும். ஸோ அன்னைக்கு ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு மித் இருக்கு, அது என்ன அப்படின்னா, ஃபோட்டோஸ் எடுத்தால் வந்து ஆயில் கம்மி ஆகிடும், கண்ணு பட்டுரும், அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வந்து மித்து வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது எனக்கு எங்கே அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்பாவுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, வேண்டாம் ஆயில்ஸ் வந்து கம்மி ஆகிடும், கண்ணு பட்டுரும், அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மித்தை யூஸ் பண்ணி அன்றைக்கி வந்து ஃபோட்டோவே எடுக்க விடலை. கடைசியாக வந்து ஃபோனில் எடுத்து தான் ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணோம். இப்போ வரைக்கும் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸோ எனக்கு ஃபோட்டோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யாராச்சும் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே நைட் டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.